அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ரோவில் அந்த மாதிரி தயவு செஞ்சு வீட்டில் யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க, ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். எங்கடா ப்ளூ கலர் வண்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டீங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஒரு முக்கியமான வேலைக்காக, அதாவது ஒரு முக்கியமான ஃபீல்டுக்காக ஆத்தூர்லேருந்து தம்மம்பட்டி நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். என்ன ஃபீல்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க. பட் என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, நம்ம சுராஜ் 744 FE இந்த வண்டி தாங்க எடுத்துகிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான, ரொம்பவே சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மிஷினை மாட்டிகிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, நிறைய ஏரியில் இருக்கும். என்ன மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சக்திமான் கம்பெனியிலேருந்து முல்சர் மிஷின். முல்சர்னால் பேரே வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கலாம். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஷட்டர்னு சொல்லுவாங்க, பட் இது வந்து இப்போ எக்ஸாக்ட் நேம் பார்த்திங்கன்னா முல்சர் மிஷின். அதாவது இந்த கரும்பு சோவை இந்த மாதிரி ஐட்டமில் வந்து பொடி பொடியாக நுணுக்கிடும். இது ரொம்பவே ஒரு சூப்பரான மிஷின் சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ்லாம் பின்னாடி போட்டிருப்போம் பாருங்கள். இதோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருது. உங்கள் ஏரியாவில் என்ன ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் பிளேடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் இருக்கும். இந்த பிளேடு பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் பிளேடு யூஸ் பண்ணுறாங்க, ஒன்று ஜே டைப்பு, இன்னொன்று ஸ்ட்ரைட்டு. நம்ம யூஸ் பண்ணியிருக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் டைப்பு. ஜே டைப் வந்து நான் இந்த பிக்சரில் காட்டியிருக்கேன், அதான் வந்து ஜே டைப் பிளேடு. இது பார்த்திங்கன்னா சைடில் அந்த கியர் பாக்ஸ் வந்து ப்ரொடக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடு வந்து கியர் சிங்க் பண்ணியிருக்காங்க. ஹெவி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுங்க. நம்ம ரொட்டவேட்டரை விட டபுள் மடங்கு அதிகமாக சுற்றும். அதாவது ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இதில் பாருங்கள், இதில் அதாவது 32 பிளேடே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வரும். இதில் இருக்க இது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு ஷார்ப் எஜ்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா. இது வேகமாக சுற்றும் போது கீழே இருக்க சோகையெல்லாம் வந்து மேலே சக் பண்ணும். அதாவது நல்லா வந்து ஹை பவரில் வந்து இது ரன் ஆகும்போது இங்கே கீழே இருக்கு பாருங்கள், இந்த சோவையெல்லாம் அப்படியே உறிஞ்சிக்கும். பார்த்தீங்களா, வண்டி வந்து நீங்கள் ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது சல்லுன்னு ஃபுல்லாக இழுத்துக்கும். மேலே இழுக்கும்போது என்னாகனா, இந்த இழுத்து அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் காட்டணும் பார்த்திங்களா, அந்த இடத்துல போய் தட்டும். வேகமாக தட்டுறதுனால என்ன பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அது வந்து அரைச்சிரும். அந்த ஸ்பீடுக்கு பார்த்திங்கன்னா அரைச்சிரும். இந்த மாதிரி இதை அரைச்சி பின்னாடி அந்த ரோலர் வந்து மட்டம் பண்ணிக்கிட்டே வந்துடும். அதேமாரி முன்னாடி இது புகை அடிக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு கார்டு மாதிரி இன்னும் முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. அது பாருங்கள், கீழேருந்து லோ ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரண்ட்லேருந்து எதுவும் வெளியே திரிச்சு வராமல் இருக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் பறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக ஒரு கவர் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும். அதுவும் இந்த கரும்பு வெட்டுறவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸானு வச்சுக்கலாம். அந்த சோவையெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நிறைய பேருக்கு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நெருப்பு வச்சுருவாங்க. அப்படிங்கும்போது அடுத்தவங்களுக்கு கரும்பு வந்து வளர்ச்சி நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி அரைச்சி இந்த மண்ணோட மக்கிடும். இது உடனே மக்கிறதுனால பார்த்திங்கன்னா இது ஒரு உரமாகவே உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஒரு நல்ல ப்ராசஸ்னே சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த முல்சர் மிஷினோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி ஃபுல்லாக வரும். இன்னொரு 5 நிமிஷம் வீடியோ வரும், எப்படிலாம் ஓடுது, எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஃபினிஷிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது போல் வேறு என்ன டிஃப்ரெண்ட்டான மிஷின் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபீல்டு முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது எவ்வளோ ப்ரைஸ் மணிக்கு ஓட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 ரூபாய்க்கு மணிக்கு ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதேமாதிரி ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு 16-18 ஆர்பிஎம் வைக்கலாம் ஃபீல்டு அந்த மாதிரி. அவ்வளோதான் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.